இன்னைக்கு பார்க்க போறது லிவர் எப்படி டீடாக்சிஃபை, எப்படி கிளீன் பண்றது. பட் ஆல் தோஸ் டெர்மினாலஜிஸ் எதை லீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவரை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதை மெயின் பண்றது. சரிங்களா? லிவர் கல்லீரல்ங்கிறது வந்து லைக் அன் ஆர்கன், வயிற்றுல கிட்டத்தட்ட 1.5 to 1.5 kilograms இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், நம்ம வயிற்றுல வலது பக்கம் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனுங்க. ஸோ இட் ஹஸ் காட் மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ். பிளட்டில் ஏதாவது டாக்ஸின்ஸ் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது, நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சில திங்ஸ் செக்ரீட் பண்ணுறது, நம்ம பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, எல்லாத்துக்கும் இட் ஹஸ் காட் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். பட் எதனால் அது கெடுது பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டண்ட் மதுப்பழக்கம், ஆல்கஹால்னால 50% ஆஃப் தோஸ் ஹூ ப்ரெசென்ட் வித் லிவர் சிம்டம்ஸ், கல்லீரல் பிரச்சனையால் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதீத மதுப்பழக்கம் இருக்கிறது. அது தவிர்த்து வேறு சில காரணங்கள் லைக் வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர், வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனாலையும் அது கெட்டு போகலாம். பட் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 10 to 20 years பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச்ட். எனக்கு மதுப்பழக்கமும் கிடையாது, எனக்கு வைரல் இன்ஃபெக்ஷனும் கிடையாது அப்படிங்கும் போதும் சில பேருக்கு வந்து லிவர் கெட்டு போகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கொழுப்பு கல்லீரலில் நிறைய சேர்ந்துடுதுங்க. ஒரு அளவுக்கு மேலே சேரும்போது என்ன ஆகுது, அந்த லிவரே ஃபெயிலியருக்கும் போகலாம், அந்த லிவர் சம்டைம்ஸ் கேன்சரை கூட மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ டாக்டர், இதை எப்படி நான் ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு யோசிப்பாங்க, சார் நான் ஒல்லியாக தான் இருக்கேன், எவ்வளோ சாப்பிட்டா நான் குண்டாக இருந்தாலும் கிடையாது, எனக்கு மதுப்பழக்கம் கிடையாது, எனக்கு வைரல் இன்ஃபெக்ஷனும் கிடையாது, நான் இதுக்கு பயப்படணும் அப்படின்னு பார்த்தாலுமே லைஃப் ஸ்டைல் அதுலேயும் வேறு. ஒல்லியாகவே இருக்கோங்கிறதுக்கோசரம் எல்லா வேலையிலையும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் வில் எண்ட் அப் வித் அ ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ எப்படி அதெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணுறது? நான் உங்களை வந்து டோட்டலாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். எடுக்கலாம், பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் சாப்பிட்டதை பேர்ன் பண்ணணும். ஸோ கேலரிஸை பேர்ன் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, இட் ஹாஸ் காட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நான் ஹவு டு பேர்ன் ஆல் திஸ், வாக்கிங் 45 minutes, 5 kilometers வாக்கிங், 45 நிமிஷத்துக்குள்ள 5 kilometers வாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றத செரிமானம் ஆகிடும், கல்லீரலில் போய் ஃபேட்டாக சேர்ந்துட்டு இருக்காது. ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 45 நிமிஷத்தில் 5 kilometers வேகத்தில் நடக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜிம்மில் நம்ம ட்ரெட்மில்ல நடக்கிறது இல்லை சைக்கிளிங் பண்ணுறது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்லீரலில் கொழுப்பு சேராதுங்க. ஸோ கல்லீரலில் கொழுப்பு சேராமல் பார்த்துக்கோங்க, மது அதிகமாக அருந்தாதீங்க, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இலை காய்கறிகள் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க.